ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மோர் அபவுட் பெட்ஸ். இன்றைக்கான நம்ம டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, காக்டெயிலை இப்போ நம்ம செலக்ட் பண்ண போகிறோம், புது காக்டெயில் வாங்க போகிறோன்னா அதை எப்படி பக்காவான நல்ல காக்டெயிலாக செலக்ட் பண்ணுறது தான் நம்ம டாப்பிக்கு. இந்த டாப்பிக்கை நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களாலேயும் இனிமேல் இது பர்ஃபெக்டான காக்டெயிலை அழகாக செலக்ட் பண்ணி வளர்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை யார் யாரெல்லாம் பார்த்துட்ருக்கீங்களோ கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாபிக் வந்து நம்ம செலெக்ஷன் ஆஃப் பார்ட் 2 ஒருத்தர் கேட்டிருந்தார், அவருக்காக தான் இதை போடுறோம். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தருக்கு அந்த மாதிரி உங்களுக்கோ ஏதாச்சும் வீடியோ வேணும்னா இப்போவே சொல்லுங்கள். அப்போ தான் நான் வித்தின் எ வீக்குள்ளேயே அதை ரெடி பண்ணி உங்களுக்காக போட முடியும். உங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு குவாலிட்டியான காக்டெயிலை நம்ம எப்படி செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் அதை மூணாக பிரிச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு சிக்கு ஸ்டேஜில், அப்புறம் செமி அடல் ஸ்டேஜில், அப்புறம் அடல் ஸ்டேஜில், இந்த மாதிரி மூணாக பிரிச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து சிக்கு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அதுக்கு அவ்வளோவா ஃபெதர்ஸ்லாம் இருக்காது. அதை வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அதோடய தலையில் எவ்வளோக்கு எவ்வளோ அந்த கொண்டை வரும்ல காக்டெயிலில் அந்த ஸ்பைக்ஸ்ன்னு சொல்கிறது, அது எவ்வளோ அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு உங்கள் காக்டெயில் வந்து குவாலிட்டியான காக்டெயில் நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். நான் எப்படி சொல்கிறேன்னா, அந்த இடம் பின் ஃபெதர்ஸ் மாதிரி வந்திருக்கும், அதோடய தலையில் அந்த ஸ்பைக்ஸ் வந்து எவ்வளோ அதிகமாக இருக்கோ அவ்வளோ குவாலிட்டியான காக்டெயில் உங்களுக்கு, எவ்வளோ கம்மியாக இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி அதோட குவாலிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே போகும், அதிகமாக இருந்தால் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு சிக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சிக்குக்கு வேறு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, அதுக்கு ஃபெதர்ஸு அவ்வளோவா விங்ஸ்லாம் இருக்காது. ஏன்னா ஹேண்ட் ஃபீடிங் சிக்கு எடுத்திங்கன்னா கொஞ்சம் தான் விங்ஸ் இருக்கும், இதெல்லாம் பின் ஃபெதர்ஸ் தான் இருக்கும். அந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் ஐ வந்து எவ்வளோ பிரைட்டாக இருக்கோ, ஒரு மாதிரி க்ளவுடியாக இல்லாமல், ஒயிட்டு அந்த மாதிரி க்ளவுடியாக இல்லாமல், எவ்வளோ ஃபுல் பிரைட்னஸோடு இருக்கோ அவ்வளோ நல்ல காக்டெயிலு. அதுக்கப்புறம் அதோட ரெட் கலர் ரிஃப்ளெக்ஷன் உங்கள் ஐயில் தெரிஞ்சுதுன்னா, அதான் உங்கள் காக்டெயிலோட ஐயில் தெரிஞ்சுதுன்னா அதை நீங்கள் டக்குன்னு வாங்கிட்டு வந்துடுங்க, ஏன்னா அது வந்து பெஸ்ட்டான காக்டெயிலு. அதுக்கப்புறம் தேர்டு ஸ்டெப்புன்னு பார்த்தீங்கன்னா, இது கண்டுபிடிக்கிறதுல தேர்டு ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதோட ஐயை சுற்றி இருக்க ஹேர், அதான் ஐயை சுற்றி ஒரு முடி மாதிரி வந்திருக்கும், இல்லை ஃபெதர்ஸ் கூட சொல்லியிருக்கான், அது எவ்வளோ இருக்கோ நீங்கள் வந்து அதை உத்து பார்த்தா தான் தெரியும். நம்மளுக்கு எப்படி நம்ம கண்ணை சுற்றி ஒரு ஹேர் மாதிரி வளரல, அதான் கண் விழிக்கு மேலே வளர்றது, அந்த மாதிரி காக்டெயிலுக்கும் வளர்ந்துருக்கும். அது எவ்வளோ அதிகமாக இருக்கோ அவ்வளோ பெஸ்ட் குவாலிட்டியான காக்டெயில். அதுக்கப்புறம் உங்கள் காக்டெயிலில் ஃபோர்த்து ஸ்டெப்புன்னு பார்த்தீங்கன்னா, சிக்கில் எடுக்கும்போது அந்த ப்ரைமரி ஃபெதர்ஸ் தான், அதான் பின் ஃபெதர்ஸ்க்கு முன்னாடி ஒரு ஃபெதர்ஸ் வரும்ல பேபி ஃபெதர்ஸ், அதான் வெள்ளை கலரில் இல்லை மஞ்சள் கலரில் இருக்கும், அது அது வந்து அதோட ஃபுல் பாடியும் கவர்டாக இருக்கணும், ஸ்கின் அவ்வளோவா தெரியவே கூடாது, நல்ல வெயிட்டில் இருக்கணும். இதெல்லாம் தாங்க உங்கள் காக்டெயிலை நீங்கள் பார்க்க வேண்டியது சிக்கு ஸ்டேஜில். நெக்ஸ்ட்டு நம்ம அடல்ட் ஸ்டேஜுக்கு போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு அடல்ட் ஸ்டேஜில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்கள் காக்டெயிலை நீங்கள் எப்படி பார்த்து எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடல்ட் ஸ்டேஜில் வந்து உங்கள் காக்டெயில் ரொம்ப அதிகமான ஸ்பைக்ஸோடு இருக்கணும், அதுதான் அதோடய ஸ்பைக் முடி வந்து எவ்வளோ கொட்டி இருக்கோ, நான் ஃபஸ்ட்டு சொன்னதை நீங்கள் நல்லா நோட் பண்ணுங்கள், பின் ஃபெதர்ஸ்மாக இருக்கும், குச்சி குச்சியாக நிற்கும், அது வந்து சிக்குக்கு. இதுக்கு வந்து ஃபெதர்ஸே வளர்ந்துருக்கும் நீட்டாக, எவ்வளோ லென்த்தான ஃபெதர்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் அதோட ஹெட்டில் எவ்வளோ ஃபுல்லாக கவர் ஆகிருக்கு அதை பார்க்கணும். அதுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அதோடய வெயிட்டு, இதே மெயிலாக இருந்துச்சுன்னா அது விசில் பண்ணுதா, எவ்வளோ ஆக்டிவாக இருக்குது, என்ன மாதிரி பிஹேவியர்லாம் காட்டுது அப்படிலாம் பார்க்கணும். இதே சில காக்டெயில்லாம் ஃபெதர்ஸ்லாம் அதிகமாக இருக்கும், நல்லா ஃப்ளஃபியாக வெயிட்டாக இருக்கும், ஆனால் சில நேரத்துக்கு நீங்கள் உத்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஏதாவது டிசீஸ் இருக்கலாம். அதோட கால் பாருங்கள், அதோட கால் வந்து எவ்வளோ எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கோ, அதான் எவ்வளோக்கு எவ்வளோ சாஃப்டாக, இந்த மாதிரி ஸ்கேலி மேட்ஸ் எதாவது தோல் உறிஞ்ச மாதிரிலாம் இல்லாமல் இருந்துச்சுன்னா அதுதான் நல்ல காக்டெயிலு அடல்ட்டில். அதுக்கப்புறம் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது காக்டெயிலில் பார்த்தீங்கன்னா, அதோட ஃபெதரோட ஷைனிங்கும். இப்போது சீக் பேச்சஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், சில காக்டெயிலுக்கு தான் லுட்டினோ வெரைட்டிலலாம் சீக் பேச்சஸ் வரும்ல, அதோட ஷைனிங்னஸ் தான், ஷைனிங்னஸ்னால் எவ்வளோ பல பலன்னு இருக்கோ அந்த மாதிரி அதிகமான ஷைனிங்னஸோடு இருந்துச்சுன்னா அந்த காக்டெயில் நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்குன்னு நீங்கள் பர்ஃபெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். அந்த மாதிரி காக்டெயில் உங்களுக்கு எங்கேயாவது கிடச்சிதுன்னா அதை ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்கிட்டு வந்துடுங்க.
அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வீட்டில் வந்து அதுக்கு வேறு ஏதாச்சும் இருக்கா பார்த்துக்கோங்க. அதோட ஃபெதர் ஷைனிங் இருந்தாவே அந்த காக்டெயில் வந்து ஹெல்த்தியான காக்டெயில்னு நீங்கள் டிசைட் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா இப்போ நான் ஒரு இமேஜ் போட்டிருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு. இப்போ போட்டது வந்து உங்கள் சிக்குக்கும் சூட் ஆகும், செமியடலுக்கும் சூஸ் ஆகும், இதே அடல்ட்டு பேர்டாக இருந்தாலும் அதுக்கும் இது சூட் ஆகும். ஏன்னா நான் இப்போ போட்டது வந்து மூணு பேர்ட்ஸ்க்கும் இருக்கும், நடுவில் இருக்க கீல் போனுன்னு சொல்லுவாங்க அதுதான் அதோட பாடியை. ஃபெதர்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா திருப்பி லெக்குக்கு நடுவில் பார்க்கணும், பெல்விக் போனுக்கு மேலே. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ ஒரு இமேஜ் போட்டேன், அது வந்து வி மாதிரி இருந்ததுன்னா அது வந்து லோ வெயிட், வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்குது. நீங்கள் தொட்டு தான் பார்க்கணும், பார்த்தா தெரியாது, பார்த்தா நார்மலாக தான் தெரியும். தொட்டு பார்த்தீங்கன்னா வி மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து அண்டர் வெயிட் காக்டெயில். இதே யூ மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து நார்மல், இப்போ வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்குது, ஹெல்த்தியாக இருக்குது அந்த காக்டெயில் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கலாம். இதே டபிள்யூ மாதிரி இருந்ததுன்னா அது வந்து ஓவர் வெயிட் காக்டெயில். நீங்கள் யூ மாதிரி இருக்கிறத செலக்ட் பண்ணி எடுங்க, அதுதான் கரெக்டான வெயிட்டு, நார்மலாக இருக்குது. அதுக்கப்புறம் அது ஆக்டிவாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டெப்லாம் வந்து அடல்ட் அண்ட் செமி அடல்ட்டுக்கு சூஸ் ஆகும். நான் சொல்கிறது சூஸ் பண்ணுறதுக்காக சொல்கிறேன், அடல்ட் அண்ட் செமி அடல்ட்டு. சிக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு சொன்ன மெத்தடு, அதோட பின் ஃபெதர்ஸ் எவ்வளோ இருக்குது, அதோட பேபி ஃபெதர்ஸ் அதோடய பாடி ஃபுல்லாக கவர் ஆகிருக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கு மண்டை மேலே இருக்க ஹெல்த், அதான் அந்த ஸ்பைக்ஸ் வந்து எவ்வளோ அதிகமாக இருக்கும். ஓகே, இப்போ நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கலாம், ஆனால் இப்போ நான் தெளிவாக சொல்ல போகிறேன். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் காக்டெயிலை செலக்ட் பண்ணுறதுக்கு எளிமையான ஈஸியான வழி, நீங்களும் உங்கள் நீங்கள் ஏதாவது கடைக்கு போகிறீங்க, இப்போ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட போகிறீங்கன்னா நீங்கள் காக்டெயில் அவங்களுக்கு பெஸ்ட்டானதாக எடுத்து தரலாம், அந்த மாதிரி வழி தான் உங்கள் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு பை அப்பீரியன்ஸ் அதான், ஃபஸ்ட்டு பார்க்கும்போதே உங்களுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படி பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி ஸ்பைக்ஸ், ஐ, அதுக்கப்புறம் அதோட லெக்ஸ், அதுக்கப்புறமா அதோட நோஸ், இதெல்லாம் தான் உங்களுக்குனால பார்க்க முடியும். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஃபெதர் ஷேட்ஸ், இது எல்லாத்தையும் பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐ வந்து பிரைட்டாக இருக்கணும், அப்புறமா அந்த ஸ்பைக்ஸ் வந்து அதிகமாக இருக்கணும், அதோட கால் வந்து ஏதோ தோல் உரிய மாதிரி இல்லாமல் பிங்க் கலரில் இல்லைனா லைட்டாக அடல்ட்டாக இருந்தால் ப்ரௌன் கலரில் இருக்கணும். இது தவிர்த்து வேறு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் வாங்காதீங்க. அதுக்கப்புறம் நோஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இதே நார்மலான பேபி காக்டெயில் பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் இருக்கும், லைட்டாக வேணால் பிளாக் வரலாம், மற்றபடி எந்த கலர் வந்தாலும் அது வந்து ஹெல்த்தி இல்லை, ஹெல்த்தி இல்லாத காக்டெயில்னு நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கணும். இதெல்லாம் தான் நான் சொல்கிறது உங்களுக்கு. இப்போ வந்து கரெக்டான ஏஜில், இப்போ வந்து 6 மந்த்ஸ் தான் என் காக்டெயிலுக்கு ஆகுது, இல்லை 1 மந்த் தான் ஆகுது என் காக்டெயிலுக்கு, அதுக்கு ஒரு பேர் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, காக்டெயிலோட ஏஜை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ஒரு வீடியோ நான் தனியாக போட்டிருக்கேன், அதை நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க இந்த வீடியோவில். அப்போ வந்து நீங்களும் செலக்ட் பண்ண போகும்போது இப்போ வந்து 6 மந்த் அது என் காக்டெயிலுக்கு, அதோட பேர் வாங்கணும், அதுக்கும் 6 மந்த் இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சி அதோட ஏஜ் கண்டுபிடிச்சி வாங்கினீங்கன்னா கரெக்டாக பேர் ஆகும். அதுக்கான வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, இதை பாஸ் பண்ணிட்டு போய் பார்த்துட்டு வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் யாரெல்லாம் பார்த்துருந்தீங்களோ அவங்களுக்காக ஒரு போனஸ் ஃபேக்ட். இப்போ வந்து நீங்கள் ஏதாச்சும் கொசு அதிகமாக இருக்க ஏரியாவுக்கு போய் கொசு நம்மளை கடிக்காமல் கொண்டுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன மாதிரிலாம் டிப் பண்ணுவீங்க நீங்கள்? ஒன்று, நீங்கள் மஸ்கிட்டோ ரிப்பலண்ட் போட்டு போவீங்க, இல்லைனா வேறு ஏதாச்சும் மஸ்கிட்டோவை விரட்டுற மாதிரி ஏதாச்சும் சொல்யூஷன் அந்த மாதிரி எதாவது போட்டு போவீங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு கோல்டன் டிப்பை நான் இப்போ சொல்கிறேன், அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ளூ கலரை மட்டும் போட்டு போகாதீங்க. ஏன்னா ப்ளூ கலரை நீங்கள் போட்டு போனீங்கன்னா மஸ்கிட்டோவுக்கு ப்ளூ கலரை மேலே பார்த்தாவே ரொம்ப அட்ராக்ட் ஆகும், அது வந்து உங்களை ரொம்ப அட்ராக்ட் ஆகிட்டு கடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இது தாங்க எனக்கு தெரிஞ்ச கோல்டன் டிப்பு. என்னடா இவன் லூஸ்மாக சொல்கிறான் அப்படின்னு நினைக்காதீங்க, கூகுளில் வேணால் சர்ச் பண்ணி பாருங்கள். இது வந்து நான் உங்களுக்கு சும்மா எதுலேயோ பார்த்துட்டேன்னு சொல்லலை, கரெக்டாக இதை பற்றி நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை யார் யாரெல்லாம் பார்த்துட்ருக்கீங்களோ, ஓகே நம்ம இப்போது வீடியோவோட எண்டிங்க்கு வந்துட்டோம். இந்த வீடியோவை சக்ஸஸ்ஃபுல்லாக எண்ட் பண்ணுறோன்னு நான் நினைக்கிறேன், ஏன்னா இந்த வீடியோ நல்லா வந்ததுக்கு எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. அந்த மாதிரி இந்த வீடியோ எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு காக்டெயிலை செலக்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதோட ஏஜை தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறமா காக்டெயிலை செலக்ட் பண்ணுங்கள். எனக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சி அப்படியே என்னை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு ஒரு லைக் கொடுங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் காக்டெயில் வாங்க போகிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது இந்த வீடியோவில் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என் கமெண்ட் பாக்ஸ்லேருந்து கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் வீடியோ வேணும்னாலும் என் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், உங்களுக்காக வித்தின் எ வீக் குள்ளே போடுவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.
நாங்கள் போடுற வீடியோஸும் எங்கள் சேனலும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா எங்களை ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது.